செருப்பு மற அளவுக்கு லவ். குடும்பஸ்தெல்லாம் பேச்சுலராக விரும்புகிறேன், பேச்சுலர்லாம் குடும்பஸ்தனாக விரும்புகிறானுங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சனி பவனத்தான் கும்பிடணும். நட்புங்கிறது கரண்ட்டு மாதிரி, கரண்ட்டு மேட்ராமா, அது கட் ஆகும் போது தான் அதோட அவஸ்தை தெரியுது. டே, நேற்று அடித்ததுக்கு கோச்சுக்காதரா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. ஸ்டாப். நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சொல்லு. கொஞ்சம் முதுகு சுரிஞ்சு விடுறீங்களா? அப்படி போய் இல்லை, ட்ரெயின் வந்து சுரிஞ்சு விட முடியுவேன். நேற்று லட்சியம் வெறும்னு விட்டு விட்டு வந்தேன், அதுக்குள்ளே காதல் கத்திரிக்காய் வாங்குற வரைக்கும் போயிடுச்சு. அரசியல்வாதி ஆகிட்டு தான் ஜெயிலுக்கு போவேன்னு நினச்சேன், சண்டாலி இப்போவே அனுப்பிச்சு விட்டா. இதை லைக் பண்ணுறேன். ம், முருகா முருகா. இருக்காதா? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். இப்ப என்ன வேணும்? நீங்க யாரோடையோ பேசுற மாதிரி பேசுங்க, நானும் யாரோடையோ பேசுற மாதிரி பேசுறேன், பாக்குறவங்களுக்கு டவுட் வராது. அதுக்குதான் இந்த மெத்தட். யாரோ பேசுற மாதிரியா? நீ யாரோ தான். நீங்க அப்படியே ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்க மேல மட்டும் பாசம் பொங்கி வழியுது. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். பேபி மா, பிலீவ் மீ. ஓ கடவுளே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இதுக்கே கடவுளை கூப்பிடுறீங்க? ஃபியூச்சர்ல உங்களுக்கு கோயில் கட்டலாம்னு இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவில் கட்டுறதுக்குள்ள எங்க அப்பா உங்களுக்கு சமாதி கட்டிடுவாரு. இப்போ எங்க அப்பா வர நேரம். அப்பா, நான் போனை வைக்கிற நேரம். என்னைக்கு பிரச்சனை எழுத்துட்டு வரப்படுறான்னு தெரியல, அதை நீங்களாச்சும் பேசுறீங்களா? பேசி கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி அவன் நம்மளே பார்த்து போடா வாடான்னு திட்டக்கூடாது. இது அப்பாவை தப்பா பேசுற வயசு. என்ன யாரும் கெடுக்க முடியாது. என்னை நான் அணைக்கிறதுக்கு வேணா அழைகிறேன். அதுக்காக வாக்கில் போற கழுதையே அது போக்கில் போய் தான் திருப்பணும். பார்ப்போம். நீங்களாவது பெத்த புள்ள, நான் உன்னை பெத்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு படுற பாடு இருக்கு. அடாடாடாடா சாமி.